வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம டிஎன் 360 படம் எப்படி இருக்கு, இல்லை நம்ம பார்க்க போகிற படம் நட்பே துணை. நான் உங்கள் விஜே தினேஷ்குமார். படம் போடும்போதே இப்பாப் தமிழா மட்டும் நண்பர்கள் அப்படின்னு தான் போடுறாங்க. அது மாதிரி பிஜிலி ரமேஷ், ஆர்ஜே விக்னேஷ்னு சொல்லிட்டு இப்பாப் தமிழோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு மீசை முருகலை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்களோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. படம் வந்து என்னதான் ஹாக்கி விளையாட்டை சார்ந்து இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹிப்ஹாப் தமிழ்னா ஒரு லவ்வர் பாயா அப்படியே ஹீரோயின் முன்னாடி சுற்றிட்டே இருக்காரு. ரெண்டு மூணு பாட்டெலாம் வருது, பாட்டோட ஒரு வரி கூட மனசில் நிற்கலனாலும் பாட்டெலாம் கொஞ்சம் என்கேஜிங்காக தான் இருக்குது. இன்டர்வலுக்கு மேலே தான் படம் வந்து ஒரு விளையாட்டு சார்ந்த படமாகவும் அரசியல் சார்ந்த படமாகவும் மாறுது. ஸோ இப்போ நான் அரசியல் சார்ந்த படம்னு சொல்லும்போது அது மாறுறதுக்கான ஒரே காரணம் கருப்பழனியப்பன். சில சமயம் அவர் ஹீரோவா இல்லை இப்போ தமிழா ஹீரோவான்னு சந்தேகம் வர அளவுக்கு பின்னி பெடல் எடுத்திருக்காரு மனுஷன், சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் பேசுகிற ஒரு ஒரு டைலாகும் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிறத பற்றி நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஆக்டிங். அவர் வந்து இதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு அடுத்த படியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி அப்படியே எப்படி ஸ்க்ரீன் ப்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராகிங்காக எல்லா படத்திலும் இருக்கிற அந்த ஹீரோயின் பின்னாடி போகிற ஹீரோ, அதுக்கப்புறம் அப்பப்போ வர காமெடியன்ஸ் அப்படி போனாலும், ஸோ இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் எப்போ படம் வந்து ஹாக்கி விளையாட்டை பேஸ் பண்ணி சீன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் அங்கே படம் வந்து சூடு பிடிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன தான் ட்ராகிங்காக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கிறனால படம் பார்க்குற எல்லாருமே ஆக்ரோஷத்தில் சந்தோஷத்தில் குதிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிப்ஹாப் தமிழா வந்து இந்த படத்தில் யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸை தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிப்ஹாப் தமிழா வர ஒரு ஒரு சீனும் எந்திரிச்சு கற்று கற்றுன்னு கத்திட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு அஜித் விஜய் படத்துக்கு என்ன ஒரு சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன் அந்த அவுட்புட் பார்த்தா. அப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு தடவை கரு பழனியப்பன் வரும்போதும் அவர் சொல்கிற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்த நடப்புகளை தான் வந்து அவர் வந்து கேலியாக சொல்கிற மாதிரி இருக்கும். ரஜினிகாந்த் சொன்ன வசனத்திலிருந்து நேற்று நடந்த அரசியல் நிகழ்வு வரைக்கும் கவர் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். பாட்டு வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் கதைக்கு வந்து கொஞ்சம் பலம் சேர்க்குற விதமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ தமிழா வந்து மீசை முருகலை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரோ அதே ஃபார்முலாவை தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் மீசை முருகலை உண்டான மேஜிக் வந்து இந்த படத்தில் உண்டாகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்தில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து காமெடி எப்போவுமே எங்கேயுமே டைமிங் மிஸ் ஆகும் வந்திருக்குங்க. நல்ல காமெடி வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோட போய் ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணுன்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கும். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படிங்கிறனால இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான எல்லா விஷயமே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிப்ஹாப் தமிழோட அம்மா வந்து கௌசல்யா, கௌசல்யோட அண்ணா வந்து பிஜிலி ரமேஷ்னு நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் பார்க்குறக்கு அக்கா தம்பி மாதிரி தான் இருப்பாங்க. பட் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் வர ஹியூமரும் படத்தில் அந்த ஹாக்கிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் அதை சுற்றி பேசுகிற அரசியல் இது எல்லாமே வந்து படத்தை ஜெயிக்க வச்சிருச்சுங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பாட்டு இருக்குது. ஆனால் ஆறு பாட்டில் ஒரு நாலு பாட்டுக்கு வரி என்னன்னே படம் பார்க்குறவங்களுக்கு புரியாத அளவுக்கு தான் இருக்குது. ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் அவங்க ஹாக்கி விளையாடும் போது வர்ற பாட்டாகட்டும், இல்லை அந்த அதில் ஒரு வயசான கேரக்டர் ஒரு தாத்தா அவர் ஒட்டி ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் சீன் வரும். ஸோ அங்கே வர பாட்டும் இந்த ரெண்டு பாட்டும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. மீசை முறுக்கில் ஒரு ஒரு பாட்டும் நல்லா நின்று பேசுகிற அளவுக்கு ஆழமாக ஹிட் ஆயிடுச்சு. பட் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு அவ்வளோக்கா போகல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஹிப்ஹாப் தமிழ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி கொடுக்கறதுல ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எதுவும் புதுசாக ட்ரை பண்ணலனாலும் மீசை முறுக்கில் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எங்கேஜிங்காக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ஹீரோ வரும்போது ஒரு ஸ்லோ மோஷன், ஹீரோனை காட்டும் போது ஒரு ஸ்லோ மோஷன், பாட்டில் ஒரு ஸ்லோ மோஷன், இது மாதிரி ஆடியன்ஸ்க்கு எப்படி காட்டினா நல்லா இருக்குமோ அது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோமோ எஃபெக்ட் கொடுக்கறனால தான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு உள்ள ஒரு குதூகலம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேஸ் பிட் கன்வின்சிங் தான் சொல்லணும். மற்றபடி எடிட்டிங், சவுண்ட் டிசைன் எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போ மீசை முறுக்கில் ஹிப்ஹாப் தமிழாவே டைரக்ட் பண்ணியிருந்தார். நம்ம நட்பை துணையில் வந்து பார்த்திபன் தேசிங்னு ஒரு புது டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து புது டைரக்டராக இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு புது டைரக்டர் டைரக்ட் பண்ண மாதிரி இல்லை. எல்லா சீக்வென்ஸுமே வந்து கொஞ்சம் கன்வீன்சிங்காக ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி இந்த படத்தோடைய ஃபைனல் மெசேஜ் என்னென்னா நட்பே துணை, அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு நட்பாக ஒரு கூட்டமாக வந்து சேர்ந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு படமுமே எல்லா தரப்பு மக்களையுமே கவராது, சில நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த படம் யங்ஸ்டர்ஸ்க்கான படம், ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படம்.
ஸோ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். TN360 படம் எப்படி இருக்குது அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், இட்ஸ் விஜய் தினேஷ்குமார்.